ஹ் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா ரசிகன் ஒரு படத்தோட வசூல் தான் அந்த படத்தோட வெற்றி தோல்வியை வந்து தீர்மானிக்கிறதுன்னு சொல்லலாம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தெட்டு வரைக்கும் அந்தந்த வருஷத்தில் அதிக வசூல் செஞ்ச திரைப்படங்கள்லாம் என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டாவது வருஷத்தோடு அதிக வசூல் செஞ்ச திரைப்படம் வந்து உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் இதில் வந்து கார்த்தி ரோஜா அஜித் குமார் இவங்களாம் நடிச்சிருப்பாங்க இந்த படத்தோட டேரக்டர் வந்து விக்ரமன் இந்த படம் வந்து அப்போவே சூப்பர் ஹிட் கிட்டத்தட்ட பதினஞ்சு கோடி வந்து வசூல் செஞ்சிச்சுன்னு சொல்லலாம் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதாவது வருஷத்தோட அதிக வசூல் செஞ்ச திரைப்படம் வந்து படையப்பா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருப்பார் கூடவே வந்து சிவாஜி கணேசன் நடிச்சிருப்பார் அது இல்லாமல் சௌந்தர்யா ரம்யா கிருஷ்ணன் ராதாரவி நாசர்னு ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்கும் இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் ட்ராமா படம் இந்த படத்தோட டேரக்டர் வந்து கே எஸ் ரவிக்குமார் இந்த படத்தை வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹிட்டுன்னு சொல்லலாம் அப்போவே கலெக்ஷன் வந்து அப்ராக்சிமேட்டாக அறுபது கோடி அடுத்ததாக டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் இயரோட ஹையஸ்ட் கலெக்ஷன் எடுத்த படம் வந்து தெனாலி இந்த படத்தில் வந்து கமலஹாசன் ஜெயராம் ஜோதிகா தேவயானிலாம் நடிச்சிருப்பாங்க இந்த படத்தோட டேரக்டர் வந்து கே எஸ் ரவிக்குமார் இந்த படத்தில் வந்து கமல் வந்து ஒரு இலங்கை தமிழனாக நடிச்சிருப்பார் இந்த படம் வந்து ஒரு காமெடி ட்ராமா இந்த படம் வந்து ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் இந்த படத்தோட கலெக்ஷன் வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து முப்பது கோடி அடுத்ததாக டூ தௌசண்ட் ஒன்று டூ தௌசண்ட் ஒன்னோட ஹையஸ்ட் கலெக்ஷன் திரைப்படம் வந்து தீனா இந்த படத்தோட டேரக்டர் ஏ ஆர் முருகதாஸ் இந்த படம் ஏஆர் முருகதாஸ் டேரக்ட் பண்ண முதல் திரைப்படம் இந்த படத்தில் வந்து அஜித் குமார் சுரேஷ் கோபி லைலாலாம் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துலேருந்து தான் அஜித்தை வந்து தலை தலன்னு கூப்பிட ஆரம்பித்தாங்கன்னு சொல்லலாம் இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் இந்த படம் வந்து ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி கோடி வந்து அப்போயே வசூல் செஞ்சான் நெக்ஸ்ட்டு டூ தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் டூவோட ஹையஸ்ட் கலெக்ஷன் திரைப்படம் வந்து ஜெமினி இந்த படத்தில் வந்து விக்ரம் கிரண் கலாபவன் மணியெல்லாம் நடிச்சிருப்பாங்க இந்த படத்தோட டேரக்டர் வந்து சரண் இது வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஃபிலிமு ரெண்டு கேங்ஸ்டர்ஸுக்கு இடையில நடக்கிற சண்டை தான் இந்த படம் இந்த படம் வந்து சூப்பர் ஹிட் திரைப்படம் இந்த படத்தோட கலெக்ஷன் வந்து அப்ராக்சிமேட்டாக இருபது கோடி நெக்ஸ்ட்டு ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி மூணோட ஹையஸ்ட் கலெக்ஷன் திரைப்படம் வந்து சாமி இந்த படத்தோட டேரக்டர் வந்து ஹரி இந்த படத்தில் வந்து விக்ரம் த்ரிஷா கோட்டா சீனிவாசராவ் விஜய்குமார்லாம் நடிச்சுருப்பாங்க இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் பேஸ்டு போலி ஸ்டோரி இதுவும் வந்து சூப்பர் ஹிட் திரைப்படம் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு கோடி வந்து அப்ராக்சிமேட்டாக அப்பயே கலெக்ட் பண்ணியிருக்கு அடுத்ததாக ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி நாலோட ஹையஸ்ட் கலெக்ஷன் திரைப்படம் வந்து கில்லி இந்த படத்தில் வந்து விஜய் த்ரிஷா பிரகாஷ்ராஜ்லாம் நடிச்சிருப்பாங்க விஜய் கேரியரில் வந்து அவரை வந்து அடுத்த அடுத்தளவுக்கு கொண்டு போன திரைப்படம் இது இந்த படம் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படம் இது வந்து தெலுங்கு படமான ஒக்கடுங்கிற படத்தோட ரீமேக்கு இந்த படத்தோட கலெக்ஷன் வந்து அப்ராக்சிமேட்டாக ஐம்பது கோடி அடுத்ததாக வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சோட அதிக கலெக்ஷன் எடுத்த படம் வந்து சந்திரமுகி இந்த படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நாசர் வடிவேலு பிரபுன்னு ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமாக நடிச்சிருவோம் இந்த படத்தோட டேரக்டர் வந்து பி வாசு இந்த படம் வந்து ஒரு மலையாள படத்தோட ரீமேக் இந்த படத்தை ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹிட்டுன்னு சொல்லலாம் இது அப்ராக்சிமேட்டாக எழுவத்தி ரெண்டு கோடி வசூல் செஞ்சிச்சுன்னு அடுத்ததாக ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறோட அதிக வசூல் செஞ்ச திரைப்படம் வந்து வேட்டையாடு விளையாடு இந்த படத்தில் கமல் ஜோதிகா டேனியல் பாலாஜிலாம் நடிச்சிருப்பாங்க இந்த படத்தோட டேரக்டர் வந்து கௌதம் வாஸ்தேவ் மேனன் இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் க்ரைம் த்ரில்லர் ஃபிலிம் இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் ஃபிலிம் இந்த படத்தோட கலெக்ஷன் வந்து அப்ராக்சிமேட்டாக அறுபது கோடி நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற இயர் வந்து ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி ஏழோட அதிக வசூல் செஞ்ச திரைப்படம் வந்து சிவாஜி இந்த படத்தோட டேரக்டர் வந்து பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஸ்ரேயா விவேக் சுமான்லாம் நடிச்சிருப்பாங்க இந்த படம் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹிட் ஃபிலிம் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தெட்டு கோடி வந்து அப்போயே வசூல் செஞ்சுருக்கு நெக்ஸ்ட்டு நம்ம கடைசியாக பார்க்க போகிறது டூ தௌசண்ட் எயிட்டு டூ தௌசண்ட் எயிட்டோட ஹையஸ்ட் கலெக்ஷன் ஃபிலிம் வந்து தசாவதாரம் இந்த படத்தில் உலகநாயன் கமல்ஹாசன் வந்து கிட்டத்தட்ட பத்து கேரக்டர் பண்ணியிருப்பார் இந்த படத்தோட டேரக்டர் வந்து கே எஸ் ரவிக்குமார் இந்த படத்தை ஸ்டோரி எழுதினவர் வந்து கமலஹாசன் தான் இந்த படமும் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டான படம் ஓவராலாக அப்ராக்சிமேட்டாக கிட்டத்தட்ட இரநூறு கோடி வசூல் செஞ்சுருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதேமாரி ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் அதிக வசூல் செஞ்ச திரைப்படங்கள் வந்து என்னென்னங்கிற வீடியோ வந்து ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க போய் கிளிக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ